பிரேசிலில் அதிபர் தேர்தலில் லூயிஸ் இனாசியோ வெற்றி பெற்ற நிலையில் தேர்தல் முடிவுகளை கண்டித்து அந்நாட்டு நாடாளுமன்றம் அதிபர் மாளிகை உள்ளிட்டவற்றை முற்றுகையிட்டு முன்னாள் அதிபர் ஜெயில் போல்சனாராவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரேசிலில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் ஐம்பது புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று லூயிஸ் இனாசியோ லூலா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தனக்கு எதிராக தேர்தல் அதிகாரிகள் சதி செய்துள்ளதாக முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பச்சை மற்றும் மஞ்சள் நிற உடையணிந்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற கட்டடத்தின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை உடைத்து அவர்கள் உள்ளே நுழைந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அறையையும் சேதப்படுத்தினர் இதேபோல் அதிபர் மாளிகை மற்றும் உச்சநீதிமன்ற கட்டடத்திலும் புகுந்து கடும் சேதங்களை ஏற்படுத்தினர் பெருமளவில் குவிக்கப்பட்ட பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் அவர்களது முயற்சி பலனளிக்கவில்லை இதனால் பிரேசிலில் பதற்றம் நீடித்து வருகிறது